ஹாய், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொழுக்கட்டை. ஏன்னா நாளைக்கு வந்து பிள்ளையர் சதுர்த்தி வருது. ஸோ ஈஸியாக, அதாவது ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும் இல்லை சின்ன குழந்தைங்க வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கொழுக்கட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஜஸ்ட் நான் ஒரு பேஸ் தான். ஸோ இதுக்கு தனியாக அரிசி மாவு பிசையணும், பூர்ணம் தனியாக பண்ணணும் அப்படின்னு கிடையாது. 5 மினிட்ஸ்லேயே பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதை தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அரிசி மாவு தனியாக பிசைய போகிறது கிடையாது, பூர்ணம் தனியாக பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு பவுல் மட்டும் போதும், வித்தின் 5 மினிட்ஸில் நீங்கள் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு நான் முதல்ல 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதோட பலாப்பழத்தை நல்லா அரைச்சி சேர்த்துருக்கேன். பலாப்பழம் தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது, வேறு எந்த ஃப்ரூட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை பேரிச்சம்பழம் கூட எடுத்துக்கலாம். அடுத்து வந்து துருவின தேங்காய் தேவையான அளவு. சிலருக்கு தேங்காய் ரொம்ப போட்டால் பிடிக்காது, கொஞ்சம் கம்மியாகவே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து வெல்லம். வெல்லம் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியில் லைட்டாக கொதிக்க மட்டும் வச்சுருக்கேன், எதுவும் பதமும் தேவை கிடையாது. அப்புறம் ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லத்தை வந்து கம்பி பதம் வரணும் அப்படிலாம் கிடையாது, லைட்டாக கொதிக்க மட்டும் வச்சா போதும். இதை ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா, ரொம்ப தண்ணி ஊற்றாமல். அதே மாதிரி ரொம்ப கட்டியாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது, இந்த பதம்தான் இதில் வந்து பேஸ் தான். இது நீங்கள் பலாப்பழத்துக்கு பதிலாக டேட்ஸ் போட்டுக்கலாம், நட்ஸு இல்லை பொறிகடலை மட்டும் தட்டி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். ஸோ எது உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க. அப்புறம் இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நெய் தடவி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ கொழுக்கட்டு தேவையான மாவு வந்து இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிடுங்க. ஸோ 5 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம வந்து நிறைய ஒர்க் இருக்குது, ஸோ டிஃப்ரெண்ட்டாக கொழுக்கட்டை பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நார்மலாக இட்லி கொப்பரையில் வச்சு நீங்கள் வந்து வேக வச்சிடலாம். ஸோ நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ சின்ன குக்கர் அப்படிங்கிறதுனால 2 இலை தான் நான் வைக்கிறேன். கொஞ்சம் பெரியதாக எடுத்துட்டிங்க அப்படின்னா மொத்தமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் வச்சாலே போதும், நல்லா வெந்துடும். நீங்கள் மொத்தமே இதெல்லாம் பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நான் இது நிறைய டைம் ட்ரை பண்ணி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.